டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகி இருக்கிறது. டோக்கியோ மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரையிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் இந்தியாவுக்கு இரண்டாவது பதக்கம் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவில் மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகி இருப்பதாக தெரிகிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். அரையிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் இந்தியாவுக்கு இரண்டாவது பதக்கம் உறுதியாகியிருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகியிருக்கிறது. மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்திருப்பதை அடுத்து தற்பொழுது இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகியிருக்கிறது. 69 கிலோ எடைப்பிரிவில் காலிறுதியில் சீன வீரரை வீழ்த்தியிருக்கிறார் லவ்லினா. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 32வது ஒலிம்பிக் போட்டியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகியிருக்கிறது. டோக்கியோ மகளிர் குத்துச்சண்டையில் லவ்லினா அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். இதனையடுத்து இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைக்க உறுதியாகியிருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். 69 கிலோ எடைப்பிரிவில் காலிறுதியில் சீன தைவை வீராங்கனை வீழ்த்தி தற்பொழுது லவ்லினா அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தற்பொழுது மகளிர் குத்துச்சண்டையில் லவ்லினா அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். இதையடுத்து இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகியிருப்பதாக தெரிகிறது. 69 கிலோ எடைப்பிரிவில் காலிறுதியில் சீன தைபை வீராங்கனையை வீழ்த்தியிருக்கிறார் லவ்லினா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.